தீர்வை நமக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த இரண்டையும் செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் ஒரு உண்மையான ஒரு மூமினாக முஸ்லீமாக அல்லாஹு தாலா தேர்வு செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். ஆனால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய அமைப்புகளில் கிட்டத்தட்ட 99% மார்க்கத்தினுடைய சில அம்சங்களை மட்டுமே செயல்படுத்தி கொண்டு அதோடு மார்க்கம் என்பது பரிபூரணம் ஆகிவிட்டன என்று அடிப்படையிலே செயல்படக்கூடியவர்களை அதிகமாக நாம் பார்க்கின்றோம். இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த தொழுகை, வணக்க வழிபாடுகள், இது மட்டும்தான் மார்க்கம் சொல்கின்றன. அதை மீறி சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை பற்றி இஸ்லாம் கண்டுகொள்ளவே இல்லை என்ற அடிப்படையில் சில அமைப்புகளுடைய நிலைப்பாடுகளை பார்க்கின்றோம். சில அமைப்புகளுடைய நிலைப்பாடுகளை பார்த்தால், மார்க்கத்தை சொல்வதற்கு நிறைய ஜமாத்துகள் இருக்கின்றன. தொழுகையை சொல்வதற்கு, வணக்க வழிபாடுகளை சொல்வதற்கு, இறைவனை வணங்குவதற்கு, அது எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்வதற்கெல்லாம் நிறைய ஜமாத்துகள், அமைப்புகள் உலக ரீதியாக இருக்கின்றன. ஆகையால் அதையெல்லாம் அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதிலே மட்டும் நாம் கவனத்தை செலுத்துவோம் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளையும் உலக ரீதியாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் இப்படி இரண்டாக பிரித்து பாருங்கள், ஆளாளுக்கு ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அதை மட்டும் கவனத்திலே கொண்டால் போதுமானது, மற்றவற்றை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் எந்த இடத்திலாவது சொல்லி இருக்கின்றதா என்று பார்த்தால், இந்த மார்க்க ரீதியான பிரச்சனைகளையும் சமுதாய ரீதியான பிரச்சனைகளையும் இரண்டையும் சேர்த்து செய்வதுதான் நபிமார்களுடைய பண்புகள். நபிமார்கள் அதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள் என்று குரானிலே பார்க்கின்றோம். சில நபிமார்களுடைய வருகையை பார்த்தால், ஒட்டுமொத்த எல்லா நபிமார்களும் ஏக இறைவனை வணங்குங்கள், ஷிர்கை ஒழிக்க வேண்டும், அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்ததாக குரானுடைய வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அப்படி வரைக்க வந்த நபிமார்களுடைய பட்டியலிலே பார்க்கின்றோம், லூத் நபி ஏக இறைவனை வணங்குமாறு சொன்னார்கள். ஆனால் அந்த சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த ஓரினை சேர்க்கைக்கு எதிராக கூட லூத் நபியினுடைய பிரச்சாரம் இருந்தது. சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது, சமுதாயத்தில் அசிங்கங்கள் நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அதற்கு எதிராக அந்த நபி மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தினார். அல்லாஹு தாலா அந்த மானக்கேடான ஒரு காரியத்திற்காக கூட அந்த சமுதாயத்தில் நல்லவர்களை காப்பாற்றி அந்த தவறான காரியத்திலே ஈடுபட்டவர்களை அல்லாஹ் தண்டித்ததையும் கூட குரானுடைய வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றதை பார்க்கின்றோம். ஷுஹைப் நபியும் அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வை வணங்குமாறு தான் அனுப்பப்பட்டார்கள். ஏகத்துவத்தை சொன்னார்கள், அல்லாஹ்வை வணங்குமாறு சொன்னார்கள். அதே நேரத்தில் அந்த சமுதாயத்தில் இன்னொரு புறத்திலே ஒரு அநியாயமும் நடந்து கொண்டிருந்தன. என்ன நடந்துச்சு? அளவு மோசடியில் அளவுக்கு அதிகமாக அந்த மக்கள் ஈடுபட்டிருந்தாங்க. இன்னைக்கு கூட அந்த அளவு மோசடிகள் ரேஷன் கடைங்கிற மாதிரி பிரச்சனையில நிறைய நடக்குது பார்க்குறோம். வாங்கும் போது என்ன செய்யறா, நிறைய வாங்கிற கொடுக்கும் பொழுது மோசடியாக எடை கம்மியாக அல்லது மற்ற ரகமான பொருளை இருக்கக்கூடிய நிலைப்பாடு இன்னைக்கு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். அந்த நபி இந்த இரண்டு பிரச்சனைக்கும் எதிராகவும் அந்த மக்களிடத்திலே போராடினார்கள். அளவு மோசடியில் ஈடுபடாதீங்க, அல்லாஹ்வுடைய தண்டனை வரும்னு எச்சரித்தாங்க. இறுதியில் அந்த தவறை செய்த மக்கள் தண்டிக்கவும் பட்டார்கள். அப்ப திருமறை குரானுடைய வசனங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நபிமார்களை பொறுத்த வரைக்கும் ஏகத்துவத்தை, கொள்கையை வணங்க, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், நல்லொழுக்கமாக நடக்க வேண்டும் என்ற மறுமை சிந்தனையும் ஊட்டினார்கள். இந்த உலகத்தில் நேர்மையாக சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அநியாயங்களை தட்டியும் கேட்டார்கள் என்பதை குரானுடைய நிறைய நபிமார்களுடைய சம்பவத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லக்கூடிய மார்க்கம் இல்லை. இந்த தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜகாத், இது மட்டும், இதற்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் வந்துச்சுன்னு இருந்துச்சுன்னா குரானில் இவ்வளவு பெரிய வசனங்கள் தேவை கிடையாது. அல்ஹம்துலிருந்து நாசு வரைக்கும் தேவை கிடையாது. ஒரு 5 பேப்பர்ல முடிஞ்சிடும்.
எப்படி தொழுகணும், எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும், என்ன நோன்பு வைக்கணும், இதோட முடிஞ்சிடும். ஆனா நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்திற்கு ஒரு கணவன் செய்ய வேண்டிய கடமை, அந்த குடும்பத்தினுடைய தலைவியா இருக்க கூட மனைவி செய்ய வேண்டிய கடமை, ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்த வேண்டும், பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், அந்த குடும்பம் எப்படி இறைவனுடைய அருளுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய அன்பஸுக்கும் அகலிக்கும் ஆறா, குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எந்த பொருளை திங்கணும், எந்த பொருளை திங்கக்கூடாது என்ற பட்டியலையும் அல்லாஹ் போடுகின்றான். ஒரு வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் கூட என்னென்ன வியாபாரம், எல்லா வியாபாரம் செஞ்சிடலாமா, வட்டி வியாபாரம் செய்யக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, பொருளாதாரத்திலும் எல்லாம் தலையிடுகின்றதை பார்க்கின்றோம். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் தலையிட்டு, இது அத்தனையும் அல்லாஹ்வுடைய சட்டம், இது அத்தனையும் அல்லாஹ்வுடைய குர்ஆன், இது அத்தனையும் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹியா வந்தது. ஒன்னை எடுத்துக்கிட்டு ஒன்னை மறுத்தால் என்ன நிலைமை, ஃபகத் கஃபர், அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். மார்க்கம் மட்டுமே வெறே இபாதத்து இபாதத்து என்று சமுதாயத்தை பத்தி கண்டுகொள்ளாமல் இருந்தால் அவன் நிராகரிக்கக்கூடிய குற்றத்திற்கு தள்ளப்பட்டு விட்டான். வெறும் சமுதாயம், சமுதாய பிரச்சனை, வால் போஸ்ட், பேனர், போராட்டம், இதுல மட்டும் இருந்து இபாதத்துல தலையிடலன்னா அவனும் பக்கத்தை கவர, அவனும் காஃபிர் ஆகிவிட்டான். சிலதை ஏற்று சிலதை மறுக்கக்கூடியவனை அல்லாஹு தஆலா வன்மையாக திருமறை குர்ஆனிலே கண்டிக்கின்றதை பார்க்கின்றோம். அப்ப ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன் இரண்டையும் செயல்படுத்த வேண்டும். இறையும் இரண்டும் மார்க்கத்துடைய மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். அதனால்தான் திருமறை குர்ஆன் இல்ல அல்ல, இன்னைக்கு தொழுகைக்கு மட்டும் சில அமைப்புகள் அழைக்குதா இல்லையா, தப்லீக் ஜமாத், அவங்களுக்கு என்ன வேலை, போகணும் தொழுகைக்கு வா, தொழுது, அதோட வேலை முடிஞ்சு போச்சு. சமுதாயத்தில் பசியா இருக்கிறான், பட்டினியா இருக்கான், நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு அவன்கிட்ட காசு கிடையாது, வரதட்சணை தலைவிரிச்சு ஆடுது, சமுதாயத்தில் இவ்வளவு பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அடியை கொடுக்கிறான். என்ன சொல்றான் திருமறை குர்ஆனிலே, மூமின்களே உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்பினால் மட்டும் புண்ணியம் இல்லை. நீ வந்து பள்ளிவாசல் இந்த பக்கம் பார்த்து இவன் தொழுகிறான், ஆப்போசல் இருக்கிறோம் அந்த பக்கம் பார்த்து தொழுகிறான், இந்த நாலாபுரமும் கிபிலாவை பார்த்து வணங்குறானா இல்லையா, அவனை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், உன்னுடைய முகங்களை கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி திருப்பினால் மட்டும் புண்ணியம் இல்லை. அல்லது அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டு, மலக்குமார்களை நம்பிக்கை கொண்டு, வேதங்களை நம்பி, தூதர்களை நம்பி நான் ஈமான் கொண்டுட்டேன், மார்க்கம் பரிபூர்ணம் ஆயிடுச்சு என்று எண்ணுகின்றான் அல்லவா, அதுவும் புண்ணியம் இல்லை. ஒரு வசனம்தான், பெரிய வசனம் அல்ல, அப்படி பட்டியல் போடுறான். அப்ப இதையெல்லாம் ஈமானுடைய காரியங்களை எல்லாம் நம்பிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஏழைகளுக்கு, வழிபோக்கர்களுக்கு, கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, நோய் நொடியில பாதிக்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர்த்தோடைய பட்டியலை போட்டுட்டு இவர்களுக்கு உதவி செய்வதுதான் புண்ணியம் என்று குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் ஈமானுடைய காரியத்தை சொல்லி ஏழைகளுக்கு உதவி செய்ய ஒரு வரியில முடிச்சிடலாம், ஒரு வரியில முடிக்காம அப்படி பிரிக்கிறான். இந்த சமுதாயத்தில் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட வறுமையில் இருக்கிறான, வறுமை, நோய், கஷ்டம், மிஸ்கின், பிச்சைக்காரன், அத்தனை பேர்த்தையும் சொல்லிட்டு, பாதிக்கப்பட்டவன் சொல்லிட்டு இத்தனை பேருக்கும் உதவி செய்கின்றான் அல்லவா, இது அத்தனை முழுமையாக நிறைவேற்றினால்தான் புண்ணியம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான்டா. அப்ப தொழுதுட்டோன்னா மார்க்கத்தினுடைய அம்சம் முழுமையாக நிறைவேறியாச்சா, இல்லை. மார்க்கத்தினுடைய ஒரு அம்சத்தை வச்சிருக்க அவ்வளவுதான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நபியான பிறகு நபின்னு சொல்லி அல்லாஹ் தான் இறைவன் சொன்ன பிறகு உடனே தொழுகு, நோன்பு, ஹஜ் செய், வேலை முடிஞ்சது ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொன்னானா? 13 வருஷம் என்ன பிரச்சனை மக்கால, பெரும் பிரச்சனை. இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிரச்சனை இருந்துச்சு. நாங்களாம் குறைசி கோத்திரத்தை சேர்ந்தவங்க, இந்த பிலாலு, அம்மாரு, சுகைபு இவங்கெல்லாம் ஒரு தாழ்ந்த குலத்தில் சேர்ந்தவங்க, நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த உயர்வு தாளம் அங்கே இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை, அமெரிக்கா வல்லரசுக்கு வல்லரசாக போய் சந்திரனையில தாண்டி போயிட்டு இருக்கிறான். அங்க கூட சமீபத்தில் பார்த்தோம், கருப்பன் வெள்ளை பிரச்சனை, தீவிட்டு கொழுந்து விட்டு எரியுது, தீர்க்க முடியல, வெள்ளக்கார சுட்டு கொள்றான், பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது உலகத்தில். நிறத்தில் உயர்ந்து தாழ்ந்த பிரச்சனை இருக்கு, குளத்தில் உயர்ந்து தாழ்ந்த பிரச்சனை இருக்கு. இந்தியாவில் இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுறது என்ன, தலையில பிறந்தவன் நானு, தொடையில பிறந்தவன் இவன், தோல்ல பிறந்தவன் இவன்,
ஒரு பாடி இருக்கனா அவன் எங்கெங்கெல்லாம் உறுப்பு இருக்க அங்கெல்லாம் இவன் பிறந்தவன், கடைசி காலில் பிறந்தவன் தான் தாழ்த்தப்பட்டவன். அவனுக்கு தலித்து அரிசனா. ஆனால் ஒரு குழந்தை பிறக்க முடியலைங்க, பிறந்த உடனே இந்த குழந்தைக்கு சர்டிஃபிகேட் ஆனா பொண்ணான்னு வாங்கறதுக்கு முன்னாடி எந்த ஜாதியில சேர்த்தலாம்? இந்தியாவில் இருக்கா இல்லையா? ஃபார்வேர்ட் கேசிட்டா, பேக்வேர்ட் கேசிட்டா, பிற்படுத்தப்பட்ட பகுதியா அல்லது அதை விட பிற்படுத்தப்பட்ட பகுதியா, உயர்ந்த ஜாதியா? ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாங்கிறத விட முதல்ல எந்த ஜாதியில சேர்த்துறது? இந்தியால கொழுந்து விட்டு எரியுது, இன்னைக்கு வரைக்கும் தீர்க்க முடியல. 21st century கம்ப்யூட்டர் யுகத்துல இருக்கிறோம். வேறுக்கு வேணும் அரசியல் சட்டத்தில் இருக்கு, ஒன்றே குலம் ஒருவனை தேவன். ஒரு திருவள்ளூர் போட்டாவை போட்டுட்டு பஸ் காரு அது மாதிரி முனிசிபல் கார்பரேஷன் கலெக்டர் ஆபீஸ் எல்லா இடத்திலும் திருவள்ளூர் போட்டா போட்டு ஒன்றே குலம் ஒருவனை தேவன் எழுதி வச்சிருப்பாங்களே தவிர நடைமுறையில் கிடையாது. ஏன் எத்தனை பிரச்சனை? பீகாருடைய முதல்வர் ஒரு கோயிலுக்கு போறவர் விடமாட்டேங்கிறான். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியில வந்து மீரா குமாரி சபாநாயகர், அந்த அம்மா ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க அத்தா வந்து உள்துறை அமைச்சராக பாபு ஜெகஜீவன் ராம் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக ராணுவ அமைச்சராக இருந்தவர். அவர் உத்தரப்பிரதேசத்தில் கோயிலுக்குள்ள போனாருங்கிறதுக்காக அந்த சாமி எடுத்துட்டு வந்து கங்கையை காவிரியில போட்டு குளிப்பாட்டி புனிதம் கெட்டு போட்டுச்சுன்னு கொண்டு போய் வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டில் என்ன உயர்ந்த இடத்துல இருந்தாலும் ஜாதி ஜாதி தான், தாழ்ந்தவன் உயர்ந்தவன் தீர்க்க முடியல. திருச்சியில பக்கத்துல ஒரு தாழ்த்தப்பட்டவனுடைய வாயில சிறுநீர் கழிக்கலையா? திண்டுக்கல்ல ஒரு தாழ்த்தப்பட்டவனுடைய வாயில மலை தள்ளி போடலையா? நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்கு. இந்த காலகட்டத்தில் கூட இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 23 காலங்களில ஒரு சபு கடித்த அடிச்சாங்க சாபு மணி, இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை எந்திரிக்கவே மாட்டேங்குது. குறைஷ் கோத்திரத்தை சேர்ந்தவன் நாங்க, அவங்களே சொன்னாங்க அபு ஜஹல், உத்துபா, ஷைபா, நாங்களாம் உயர்ந்த ஜாதி, இவங்களும் தாழ்ந்த ஜாதி, அடிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு முதல்ல இதை தான் உடைச்சாங்க. சொன்னாங்களே இல்லையா ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட ஒரு பட்டியலை சொல்லும் போது என்னிடத்துல ஒரு சித்திக்கும் ஒரு பிலால் அடிமையும் தான் இருக்கின்றார், ரெண்டு பேத்தி வச்சாங்க. வலதுல உயர்ந்த ஜாதியில் இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக், இடது பக்கத்துல தாழ்ந்த ஜாதியாக கருதக்கூடிய பிலால் ரலியல்லாஹுத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு ரெண்டையும் சமமா வச்சாங்க. இந்த சமுதாயத்தில் ஒரு காலகட்டத்திலும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மக்கள் ரசூல்லா கிட்ட கிடைக்குதுங்க, கிடைச்ச உடனேயே 360 சிலையை உடைக்கிறாங்க. உள்ளுக்குள்ள போய் பிலால் ரலி இல்லாம பாங்கு சொல்ல சொல்றாங்க, நீ போய் சொல்லுங்கிறாங்க. அல்லாவின் தூதர் நான் தான், நீ தான் சொல்லு. அங்க யாரெல்லாம் இருக்கிற? அப்துல் ரஹ்மான், அபூபக்கர், உமர், உஸ்மான், மிகப்பெரிய பணக்காரர்களாம், மிகப்பெரிய உயர்ந்த குளத்தில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அவையில ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக கருதக்கூடிய கட்டங்கரே என்ற நிறத்திலும் தாழ்வு, அலையிலும் தாழ்வு, குலத்திலும் தாழ்வு, எல்லாத்திலும் தாழ்வு. அவரை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு அழைக்கக்கூடிய பாங்கு நீதான் முதலிலே சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மார்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீண்டாமைக்கு ஒரு சாவு மணி அடிச்சாங்களா இல்லையா? இது மாதிரி ஒரு சமுதாய பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் யாருனாலும் செய்ய முடியும். விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, நாகரிகம் வளர்ந்துருச்சு, சட்டங்கள் இருக்குது, ராணுவம் இருக்குது, போலீஸ் இருக்குது, அதை அடக்க முடியும், அதை உரு தெரியாமல் ஆக்க முடியும், ஆக்க முடியல. அவ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மையமாக கொண்டு அதுவும் மார்க்கத்துடைய ஒரு அங்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வர்றான். பல நேரடி விவாதத்தை டிவியில பாக்குறோம், எல்லாரும் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த கருத்து என்ன? இஸ்லாத்தில் தீண்டாமை கிடையாது. நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய ஜாதியில தீண்டாமை இருக்குது. பகவத்கீதையை காதல கேட்காது, வேதத்தில் காதல கேட்காது, கேட்டா காதல ஈயத்த காட்சி ஊத்துங்கிற, ஆனால் இஸ்லாமியர்கள் குரானை படிக்கின்ற கையிலே கொடுக்கின்றார்கள். வேதத்தை படி, படிக்காதவன் இஸ்லாமியன் இல்லை, இங்க படிக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு தீண்டாமையை உரு தெரியாமல் ஆக்கக்கூடிய அளவிற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்களா இல்லையா? வருவதற்கு அடிப்படை காரணம் என்ன? சமுதாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மிகப்பெரிய ஒரு புரட்சி. அதனால்தான் அல்லாஹு தஆலா ரெண்டா பிரிக்காது, ரெண்டு ஒண்ணு. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான்டா, அதை பிரிப்பதற்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இந்த ஜகாத் கொடுக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. 5 விஷயத்தில் ஈமான் கொள்றோம், நம்பிக்கை கொள்றோம், இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம். 4 விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அல்லாஹ்வை ஏத்துக்கிறது, தொழுகை, நோன்பு, ஹஜ் இதெல்லாம் இறைவன் சம்பந்தப்பட்ட, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடு. அதுல கொண்டு வந்து அல்லாஹ் ஜக்காத் எதுக்கு வைக்கிறான்?
சமுதாயமும் மார்க்கமும் ரெண்டா பிரிச்சிடாது, ரெண்டு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். அதனால எனக்கு செய்ய ஜக்காத்தை ஏழைகளுக்கு கொடு. அது ஏழைகளை எட்டு பேர்த்த பட்டியல் போட்டு, ஏழைகள் யாசிப்பவர்கள் வறுமையில் இருக்கக்கூடியவன் இஸ்லாத்துக்கு வரக்கூடியவன் கடனாளி இவங்களுக்குன்னு எட்டு பேர்த்த பட்டியல் போட்டுட்டு இவர்களுக்கு கொடு என்று அல்லாஹூ தாலா ரெண்டையும் பிரிக்காது, ரெண்டும் ஒன்று என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில மார்க்கத்தினுடைய மூல ஆதாரமாக பேசிக் அடிப்படையை சொல்லும் போது கூட அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகின்றதை பார்க்கின்றோம். இந்த மார்க்கத்தில் ஒவ்வொன்றாக எடுத்து பாருங்க, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தலையிடு, கவனம் செலுத்து. அல்லாஹ் ஒருவனுக்கு செல்வத்தை கொடுக்கும் போது கூட என்ன சொல்றான் தெரியுமா, நாம் நாடியவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கின்றோம், நாடியவர்களை வறுமையில தள்ளுகின்றோம். ஏன், செல்வந்தர்கள் வறுமையில இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அது மார்க்கத்துடைய கட்டாய கடமை. அப்படித்தான் ஆக்கி வைத்திருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய வழித்தோன்றர்களை சொல்லும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களும் ஏழைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அந்த தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றதை குர்ஆன்ல பார்க்கும். நம்ம நோன்பு வைக்கிறோமா இல்லையா, இந்த நோன்பு யாருக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறான், அவன்கிட்ட கூலியை எதிர்பார்க்கணும், வேற யாருக்கும் நோன்பு வைக்க கூடாது. சமுதாய பிரச்சனை கிடையாது, இபாதத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஒருத்தர் நோன்பு வைக்க முடியல, நோயாளியே தள்ளப்பட்டுட்டான், சாப்பிடலன்னா அவனால உயிர் வாழ முடியாது. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன கட்டளை போடுறான், நோன்பு வைக்க முடியலையா, அதுக்கு பதிலாக டெய்லி ஒரு ஐந்து குர்ஆன ஓதுன்னு சொல்ல கிடையாது. நோன்பு வைக்க முடியலையா, அதுக்கு ஒரு உமரா செய்ய, ஹஜ் செய்ய, அல்லாஹ் சொல்லல. நோன்பு வைக்க முடியாதவர்கள் ஒரு ஏழைக்கு உணவு கொடு. நோன்பு எனக்குரியது, அது உன்னால வைக்க முடியலையா, பிரச்சனை, சமுதாயத்தை திரும்பி பார், பசியோடு இருக்கிறானா, நோன்பு வைக்க ரொம்ப ஏழையா இருக்கிறானா, அந்த ஏழைக்கு உணவு கொடு, ரெண்டும் டேலி, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அந்த நோன்பிலை செய்யக்கூடிய தவறுகள், ஒருத்தர் நோன்பு வைக்கிறாண்டா அதுல தப்பு பண்ணிட்டான், நோம்பனோட கூலி கிடைக்காம போயிடும். அதனால கெட்ட பேச்சுக்கள் பேசக்கூடாது, கெட்ட செயல்கள் ஈடுபடக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு கால் மனுஷங்கிற அடிப்படையில சில தவறுகள் செஞ்சிட்டோம், அப்ப கெட்ட பேச்சு பேசிட்டோம்னா நமக்கு நோம்பனுடைய கூலி கிடைக்காம போயிடும். அல்ல, அந்த கூலி முழுமையாக கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன தர்மத்தை சொல்றான், நோம்பனுடைய பெருநாளுடைய நாளில் நீங்கள் ஃபித்ர் சதக்காவ கொடுங்க, அன்னைக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் கொடு, உன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்காக நீ கொடு. அந்த பெருநாளுடைய தினத்தில் எந்த ஒரு ஏழையும் பசியோடு இருந்திருக்கூடாது, பட்டினியோடு இருந்திருக்கூடாது. இந்த மார்க்கத்திலே நாம் வந்தோம், ஏழைய மார்க்கத்தில் அவன் பாட்டுக்கு ஒருத்தர் பிறந்தாங்கிறதுக்காக சந்தோஷத்தை பட்டாசு வெடிச்சிட்டு அல்லது கேக்கு வெட்டிட்டு சந்தோஷமா இருப்பான், ஏழைகளை திரும்பி பார்க்க மாட்டான், ஏழைகளை பற்றி கண்டுகொள்ள மாட்டான், அவனுடைய வயிறு நிரம்பியதாகத்தான் பார்ப்பான். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வயிறு அந்த நாளிலே எதை கொண்டு நீ நிரப்புகின்றாயோ அந்த நல்ல ரகமான உணவை கூட, மற்ற ரகமான உணவை கூட கொடுக்காது. அந்த ஃபித்ர் சதக்காவை அல்லாஹ் சொல்லும் பொழுது கூட ரமலான் மாசத்தில் நீங்கள் செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக அந்த ஃபித்ர் சதக்காவை கொடுங்கள், எப்படி சொல்லி காமிக்கிறான் பாரு. நோம்பனுடைய கூலி நமக்கு கிடைக்கணும்டா, அதில் தவறு செய்திருந்தால் தவறுக்கு பிராயச்சித்தம் என்ன, பெருநாளுடைய தினத்தில் நோன்பு தொழுகைக்கு முன்னாடி கொடுத்துரு. அப்ப நோன்பு அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்ட்ட இருந்து கூலி கிடைக்கணும், கிடைக்காம போயிருச்சுண்டா என்ன நிலைமை, ஏழைக்கு சாப்பாடு கொடு. அப்ப சமுதாய பிரச்சனை அல்லாஹ் எப்படி கை வைக்கிறான் பாருங்க. தப்லீக் ஜமாத் மாதிரி தொழுதுக்கோ தொழுதுக்கோ தொழுதுக்கோ, சுன்னத் ஜமாத் மாதிரி மௌலாத் ஓதிக்கோ ராத்திரி ஓதிக்கோ உன் வயிற்று மட்டும் ரப்பிக்கோ, இப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் கிடையாது. ஏழைகளை திரும்பி பாருங்கள், சமுதாயத்தில் பல பிரச்சனை. காதல் பக்குருவா எக்கூல குஃப்ரா, வறுமை தான் ஒருத்தனை கொண்டு போய் குஃப்ரிலேயே தள்ளும். பசி இவனால தாக்கு பிடிக்க முடியும், இவனுடைய மனைவி குழந்தைகளாம் பசியும் பட்டினியுமே இருக்கும் போதுதான் திருடுறான், பொய் சொல்றான், கொள்ளையடிக்கிறான், கொலை செய்யறான், தவறான ஒரு விபச்சாரத்துக்கு செல்வது எல்லாத்துக்கும் என்ன காரணம், இந்த உலகத்தில் சாப்பிட முடியல, உயிர் வாழணும், தீர்வு என்ன, எவனும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எவனும் கொடுக்கலன்னா கையில் ஆயுதத்தை எடுத்து கொலை செஞ்சுதான் என்னுடைய குடும்பம் நல்லாகணும், வேற வழி இல்லை. அந்த தவறுகள் சமுதாயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடக்கூடாதுன்னா அவனுடைய வயிறு நம்பணும். அல்லாஹ் எப்படி இணைக்கிறான், பெருநாளுடைய தினத்தில் அந்த அவர்களுக்கு அந்த உணவை கொடுங்கள். இரண்டாவது பெருநாள் வருதா இல்லையா, அந்த இரண்டாவது பெருநாள் கூட சமுதாயத்தையும் மார்க்கத்தையும் அல்லாஹ் எப்படி இணைச்சு வைக்கிறான் பாருங்க. இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனை அறுத்தாரு, அது இபாதத்து. ஹஜ்ஜுக்கு போறது ஹிபாதத்து, அல்லாஹ்வுக்காக குருபானா இருக்கிறோம்,
விலாக்கின் என்னாலும் தக்குவா மீன்கும், உன்னுடைய ரத்தம் ஆமிசம் தேவை கிடையாது, இறை எச்சத்தை அல்லாஹ் பார்க்கிறான். அவனுக்காக தான் பிஸ்மில்லா அல்லாஹுக்கு பேர்னா நீ ஆட்டா இருக்கணும், மாட்டா இருக்கணும், ஒட்டகத்தா இருக்கணும், அறுத்து முடிஞ்சுதா அந்த கறியை நீயும் சாப்பிடு, நீ மட்டும் சாப்பிடாத, ஏழைகளுக்கும் கொடு. அதுக்கப்புறம் இந்த ஆட்டினுடைய மாட்டினுடைய தோல் இருக்கா இல்லையா, அந்த தோலை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. மிக புனிதமாக கருதக்கூடிய பள்ளிவாசலுக்கு நன்கொடையாக கொடுக்கக்கூடாது, மதர்சாவுக்கு கொடுக்கக்கூடாது, அஜரத்துக்கு கொடுக்கக்கூடாது, அறுத்தவனுக்கு கூலியாகவும் கொடுக்கக்கூடாது. அந்த தோலை சமுதாயத்தை அல்லாஹ் பார்க்கிறான், சமுதாயத்தினுடைய ஏழைகளுடைய முகத்தை அல்லாஹ் பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆடு மாடுகளுடைய தோல் அதை கட்டி வைத்திருக்கின்ற கயிறு அதனுடைய எலும்பு சேணம் எல்லாமே ஏழைகளுக்குரியது, ஏழைகளை தவிர வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறான். ரெண்டு பெருநாள், ரெண்டும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பெருநாள், ரெண்டு பெருநாள் அல்லாஹ் எப்படி வந்து நிற்கிறான், எனக்கும் செய்ய நான் படைத்த ஏழைகளுக்கு சமுதாயத்தை பார், என்ன மட்டும் பார்த்துட்டு அவன் வெறுமனை விட்டுறாத, அது கடமையாக உனக்கு ஆக்கியிருக்கிறேன். ஏழைகளுக்கு பணக்காரர்கள் அல்லாஹ் கட்டளை போடுகின்றான், சம்பாதிக்கிற தொகையில இத்தனை சதவீதம் கண்டிப்பாக சக்காத்து கொடுத்தே ஆக வேண்டும். இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் சொல்றான், அப்ப சமுதாயத்தினுடைய பிரச்சனையில் அந்த அளவுக்கு அல்லாஹூ தலை வச்சிருக்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி எல்லாம் சமுதாயம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சொல்லி காமிக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல உணவு சாப்பிட்டு சமைச்சியா அவனுக்கும் கொடு. ஒரு ஆட்டினுடைய கால் குழம்பு சால்லா கம்மியா இருக்க தண்ணியை ஊத்தி கலந்து கொடு. பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்குமோ நீ நல்ல உணவு உண்ணாதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்களா. இந்த மூமினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது ஒரு உண்மையான மூமின் யார் தெரியுமா, தனக்கு எதை விரும்புகின்றானோ அதை பிறருக்கும் விரும்ப வேண்டும் என்று சொல்லக்கூடியவன் தான் உண்மையான மூமின். எனக்கு ஒரு வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், நல்லா வசதி வேண்டா, என்னுடைய சகோதரனுக்கும் வேண்ட விரும்பு, அவன் தான் உண்மையான மூமின். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு சமுதாயத்தில் அந்த இபாதத்து வணக்க வழிபாடு சமுதாய ஒற்றுமை அப்படியே கொண்டு வர்றதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காமிக்கிறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு உடம்புட்டாங்க. நீ எந்த ஜமாத்தாகிறீ, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிட்டியா, அல்லாஹ்வை மனப்பூர்வமாக இஹ்லாஸான அடிப்படை ஏத்துக்கிட்டியா, ஒட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய கருமனாரி வெள்ளையாயிரி நெட்டையாரி குட்டையாரி எந்த தேசத்தை காந்தவனாயிரி உனக்கும் அந்த நாட்டுக்கு சண்டையா இருந்தாலும் பரவாயில்ல, அது எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் அனைவரும் ஒரு உடம்பை போன்றவர்கள், உங்க உடம்புல ஒரு இடத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் எப்படி மற்ற உறுப்புகள்லாம் துடிக்குதோ கொதிக்குதோ கண்ணீர் விடுதோ கதறுகின்றதோ அதுபோல எங்கே ஒரு மூமினுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த உணர்வுகள் வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சமுதாய பிரச்சனை எப்படி கொண்டு வைக்கிறாங்க பாரு. ஏங்க இந்த பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு ஜமாத்தோட நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு, எல்லா ஜமாத்தும் நம்ம ஜமாத்தை தவிர்த்து ஏனைய ஜமாத்துகளை போய் பாருங்க, பஜருக்கு பாக்கு சொல்லுவாங்க, தொழுகுவாங்க, கொஞ்ச நேரம் மதரசா நடக்கும், பள்ளியை போட்டிட்டு போயிடுவாங்க, மத்தியானம் லோகருக்கு தான் மோதினார் வருவார் பாங்கு சொல்றதுக்கு, அதுக்கப்புறம் லொகர் தொலைகி முடிந்தோன்னு அசருக்கு வருவார், அசருக்கு முடிஞ்சோன்னு அங்கே உட்கார் மகரீப் ஈசா பள்ளியை போட்டிட்டு போய், இதுக்கு தான் இன்னைக்கு பள்ளிவாசல் இருக்கு. இதுக்கு மட்டும்தான் பள்ளிவாசல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்காங்களா, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல் எப்படி தெரியுமா, கஷ்டத்தில் இருக்கக்கூடியவன் வறுமையில் இருக்கக்கூடிய தன்னுடைய துன்பத்தை எல்லாம் கொண்டு வந்து கொட்டக்கூடிய இடம்தான் பள்ளிவாசல். யார் யார் என்ன நிலையில் இருக்கிற வீடு வீடா போய் வசதியானவர்கள் தேட மாட்டார்கள், பள்ளிவாசல் வருகின்றவரை பார்த்து உதவி செய்யக்கூடிய அடிப்படையில் பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க, ஜக்காத்து பொருளை பள்ளியில் குமித்து வச்சிருந்தாங்க. ஏ இந்த மிம்பர் கூட இன்னைக்கு எல்லா பள்ளிவாசல் எதுக்கு பயன்படுத்துறாங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மாவை தவிர வேற எதுக்கும் கிடையாது. இந்த இடத்துல அல்லாஹ்வை பத்தி மட்டும்தான் சொல்லணுமாமா, அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி தான் சொல்லணுமாமா, சமுதாயத்தை பத்தி எல்லாம் மிம்பர்ல பேசக்கூடாது, ஹராம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வச்சுட்டு இருக்கிறது பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஒரு கூட்டம் வருதுங்க, முலர் என்று சொல்லக்கூடிய கூட்டம், மூமின் கிடையாது முஸ்லீமும் கிடையாது, ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவன் வர்றான், வரக்கூடியவனுடைய கோலத்தை பார்க்குறாங்க, கிழிஞ்சு போன சட்டை, ஆம்பளையும் பொம்பளையும் அரை நிர்வாணத்தில் வர்றாங்க, காஞ்சி போன மூஞ்சி,
தலையெல்லாம் பரட்டியாக சாப்பிட்டு பல நாள் இருக்கும் போல் இருக்கு, உட்டா கீழே விழுந்து செத்துருப்போம். அந்த கண்டிஷன்ல ஒரு கூட்டத்தை பாக்குறாங்க, கண்ணெல்லாம் அப்படி செவக்குது. நேர பள்ளிவாசலுக்கு ரசூல்லா வர்றாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு பாங்கு சொல்ல சொல்றாங்க. அவங்க பாங்கு சொல்றாங்க, அந்த வக்கத்து தொழுகை நடக்குது. தொழுகைக்கு எல்லா சகாபாக்களும் வந்து கூடிறாங்க. தொழுகை முடித்த உடனேயே அவங்க தொழுகை முடிச்சுட்டு ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக டக்குன்னு ரசூல்லா மிம்பர்ல ஏறாங்க. இந்த மிம்பர்ல ஏறாங்க, ஏறுங்க ஐயோகண்ணா சுத்தக்கும் ரப்பக்கும் அல்லது ஹலக்கக்கும் அல்லாவுடைய வசனத்தை சொல்றாங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தின் காரணமாக ஏழைகளுக்கு, வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு வழிபாடு உதவி செய்யக்கூடாதா, அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்குங்கிற சில வசனத்தை சொல்றாங்க. இந்த மக்களை பாருங்க, இறுதியில அவன் முகத்தை பாருங்க, அவங்க கோலத்தை பாருங்க, இவங்களுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். அடுத்த வினாடி ஒரு நபி தோழர், அன்சாரி தோழர் வீட்டுக்கு ஓடி போய் வீட்டில் வச்சிருக்கக்கூடிய பெரிய மூட்டையை தூக்கிட்டு வர்றார். தூக்க முடியாத அளவுக்கு பேரிச்சை மரத்தை கொண்டு கொட்டுறார். ஒரு ஆள் கோதுமை, அன்னைக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள் எல்லாமே ஒரு இடத்துல கொட்டப்படுது, இன்னொரு இடத்துல துணிமணி கொட்டப்படுது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு உயிர் வாழ்வதற்கு, மானத்தை மறைப்பதற்கு ரெண்டு தான் தேவை, ஒன்று சாப்பாடு, இன்னொன்று துணிமணி. அவனுக்கு ஒட்டகம், காரு, பங்களா, கம்ப்யூட்டர் இதெல்லாம் தேவை கிடையாது. அது எல்லாம் இருந்தாலும் கூட இது கண்டிப்பாக அத்தியாவசியமான தேவை. அது ரெண்டு வந்து குமியுது. ரசூல்லா பாக்குறாங்க, முகமெல்லாம் அப்படியே மலருது. அந்த மக்கள் உடனடியாக கூப்பிட்டு அவங்களுடைய உணவு தேவை, மானத்தை மறைக்கக்கூடிய துணியும் கொடுக்கறாங்க. அப்பதான் ரசூல்லாவுடைய முகம் அப்படியே பளிச்சுன்னு சந்தோஷத்துல மகிழ்ச்சியில காணப்படுகின்றதாக சகாபாக சொல்றாங்க. எவ்வளவு சீக்கிரத்துல பிரச்சனையை தீர்க்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு வருமானு ஒருத்தர் வந்து ஜமாத்துல லெட்டர் கொடுக்கறான், முத்துவலி இல்ல, தலைவர் இல்ல, அடுத்த வாரவா இந்த வாரவா, ஒரு நோயாளின்னு ஒருத்தர் கடிதம் கொடுக்கறா நம்ம ஜமாத்தை தவிர மத்த ஜமாத்துல, அப்படி வா இப்படி வா, கடைசியில பார்த்தா அவன் மௌத்து செய்த வரக்கூடியத பாக்கும். ஆனா வருமேன் வந்துட்டா இருக்கிறத கையில கூட பிரியாணி தான் தேவை கிடையாது. ஒரு பண்ணை வாங்கி கூட, டீ வாங்கி கூட, அடுத்து அவனுடைய அடிப்படை பிரச்சனை வயிறு அந்த இடத்துல கொதிச்சுட்டு இருக்குது, உடனடியா தீர். இதான் மார்க்கம். பள்ளி வாசல ரசூல இதுக்குதான் வச்சாங்க. பள்ளி வாசல மக்களுடைய சமுதாய பிரச்சனையை ரசூல் செல்லும் தீர்த்தாங்க. கணவன் மனைவியுடைய பிரச்சனையை ரசூல் செல்லல்லாஹு பள்ளி வாசல சேர்த்து வச்சாங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டாக, தலைமை செயலமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்களே தவிர, பள்ளியை கட்டிட்டோ அல்லாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, வேற எதையும் செய்யக்கூடாது என்று இன்றைக்கு சொல்றாங்களா இல்லையா, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கல. அல்லாவுக்கு உரிமை இருக்குது, அதே உரிமையை தான் அல்லாஹ் சமுதாயத்தில் பாரு செய்ய, ஜக்காத்தை வசூல் பண்ணு, ஏழைகளுக்கு கூட. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நாங்கள் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் பசியோடு நாங்கள் வருவோம், எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, நாங்கள் பள்ளியிலே வந்து மயக்கம் போட்டு கீழே விழுகுவோம். பசியின் காரணமாக ஒரு நாள் ரெண்டு நாள் மயக்கம் போட்டு கீழே விழுகுவாங்க. அதுல ஒரு கட்டத்தில் சொல்றாரு, ஏன்னா சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் கௌரவமா இருப்பாங்களே தவிர யார்ட்டையும் அஞ்சு விசா கூட பிச்சை எடுக்க மாட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்களுடைய முகங்களை பார்த்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள். ஒருத்தரை பார்க்குறோம், கிழிஞ்சு போன சட்டை, மூஞ்சி வாடி கிடக்குது, செலு செலுப்புன்னு கிடையாது, நடக்க முடியாமல் இருக்கிறான், என்னமோ பிரச்சனை இருக்கு. கூப்பிட்டு, என்ன பாய் என்ன பிரச்சனை பாய், ஒரே நோய், மருந்து வாங்க காசு இல்லை. விசாரிக்கும் போதே பிரச்சனையை வெளிப்படுத்தும், தெரியும் நம்மள்கிட்ட தான் வந்து கேட்கணும்னு மைனர் மாதிரி இருக்கக்கூடாது. அல்ல அவங்கள்ட்ட கேட்கணும்னு அல்ல சொல்லலை, அவருடைய முகங்களை பார்த்து, அவருடைய நிலைகளை பார்த்து தர்மம் செய்யுங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஏழைகளுக்கு, கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கும் உணவு கொடுங்கள். இந்த வசனத்தை காமிச்சு தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தினாங்க. சில பேருக்கு தெரியல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது, கூப்பிட்டு வீட்டில் போய் ஒரு செட்டி பாலை கொடுத்து அவருடைய பசியை தீர்க்கிறாங்க. அவர் சொல்றார், மயக்கம் போட்ட நிலையில் நாங்கள் கீழே கிடப்போம், நாங்கள் மரணித்து விட்டோமா என்று சில பேர் எங்களை தட்டி பார்ப்பார்கள். அப்ப பள்ளி வாசல்ல கூட சகாபாக்களுடைய நிலையை அறிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாய பிரச்சனைக்கு பெருமானார் அவர்கள் கையில் எடுத்தது பார்க்கும். இன்னைக்கு என்ன ஒரு பெரிய ஒரு வேதனைடா, எதை ஒழிப்பதற்காக இந்த மார்க்கம் வந்துச்சோ அதையெல்லாம் சமுதாய பிரச்சனையாக சில அமைப்புகளை பார்க்குறவங்க விநாயகருக்கு கட்டு அவுட் வைக்கிறாங்க. கேரளாவில் வந்து சோட்டானிக்கரை அம்மான்னு ஒரு பகவதி அம்மா இருக்குது,
வருஷ வருஷம் கோயில் நடத்துவாங்க. அதுக்கு இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள் கட் அவுட் வச்சு வருக வருக என்று வரவேற்கக்கூடியதை பார்க்கும். சமுதாயம் சமுதாயம் இபாதத்து ஒரு பக்கம் இவன் விட்டான், எங்க கொண்டு போய் தள்ளிட்டு இருக்கு. எம்மதமும் சம்மதம். பொங்கலுக்கு நல்வாழ்த்து, தீபாவளிக்கு நல்வாழ்த்து, கிறிஸ்துமஸுக்கு நல்வாழ்த்து, எம்மதமும். அப்ப எம்மதமும் சம்மதம் என்று நல்வாழ்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சில பேர் மூளை சமுதாயம் அரசியல் நாட்டினுடைய இந்த பிரச்சனைக்காக ஈமானியை பறிகொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைப்பாடுகளை பார்க்கும். பெத்த தகப்ப மவுத்தாய் கிடக்கிற பள்ளிவாசல்ல கொண்டு வந்து ஜனாசா வச்சாச்சு. அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் கூப்பிட வந்து அத்தாவுக்கு ஜனாசா தொழுகவை. எனக்கு தொலை தெரியாதுங்க, இது வரைக்கும் தொழுது கிடையாது. யாரோ தொழுகவை, மகன் வெளியிலே நிற்கிறான். 50 வருஷம் உன்னை வளர்த்தி பெத்து அதில் கஷ்டப்பட்டு வேதனைகளை எல்லாம் சுமந்து உனக்காக தன்னுடைய ரத்தத்தையெல்லாம் சிந்தி உன்னை வளர்த்ததுக்கு இறுதியாக ஒரு தகப்பன் என்ன எதிர்பார்க்கிறான்? என் மகன் எனக்காக துவா செய்வான், என்னுடைய கபருக்காக துவா செய்வான், என் மறுமைக்கு வாழ்க்கைக்காக துவா செய்வான்னு கேக்கு சோக்கே. அதுக்காகத்தான் ஒரு மகனை வளர்த்துறோம். அவன் பாட்டுக்கு வெளியே நின்றுட்டு எனக்கு என்னன்னு தெரியாது. அங்க பாங்கு சொல்றது பாக்குறோம், இங்க தேசிய கூட ஏத்திட்டு இருக்கிறாங்க. ஐயலச தொழுகைக்கு வாருங்கள், இது முதலிடம். தொழுகைக்கு வாங்க தேசிய கொடியேற்ற ஜானே ஜஹான்கு அச்சான் பாடிக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் கேட்டா அதெல்லாம் நீங்க வந்து இன்னொரு ஜமாத் இருக்கு, குர்ஆன் ஹதீஸ் ஜமாத் இருக்கு, தப்லீ அவங்க பார்த்துக்கோ, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. மறுமையில சொல்லிடலாமா? அல்லாஹ் நரகத்துக்கு தள்ளும்போது பிரச்சனை இல்லை, அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு அமைச்சு விட்டுங்க, நாங்கெல்லாம் நரகத்துக்கு போய்க்கிறோம், அதுக்கு தானே கஷ்டப்பட்டோம். அப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கு அமைப்புகளோட நிலைமை, ஒரு ஆளு தொழுக 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 வரதட்சணைன்னு குடும்பத்தை அவன் குடும்பத்திலே வரதட்சணை கொடுக்க முடியாமல் 40 வயசுல குமர் இருக்கு. இது 3 நாள் சில்லா 4 நாள் சில்லா 40 நாள் சில்லா முடிச்சு வந்து பாக்குற புள்ள வேற ஒருத்தனோட குடும்பம் நடத்திட்டு இருக்கு. அவ சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றானா இல்லையா? வெறும் தொழுகு தொழுகுன்னா சொல்லி காமிக்க, தொழுகே ஜும்மாவுடைய நேரத்துல ஜும்மா முடிந்த பிறகு விரைந்து செல்லுங்கள், போ வியாபாரம் பண்ணு, பள்ளின்னு கதின்னு உட்காராதேங்கிறான். அல்ல, தொழில் செய்ய, குடும்பத்தை காப்பாது. அதை பற்றி பொறுப்பு உன்னிடத்திலே மறுமையிலே கேட்கப்படும். உன் குழந்தைய நல்லா படிக்க வச்சியா, பொட்டு பிள்ளைய நல்லா வளர்த்துறியா, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சியா? அல்ல அல்ல, நீ பாட்டு போயிடுற. பொண்டாட்டிய இன்னொருத்த குடும்பம் நடத்திட்டு இருக்கா, புள்ள இன்னொருத்த கலப்பு திருமணத்தில் போயிருச்சு, இதுக்கு பதில் இல்லையா? அல்லாட்டு பதில் சொல்ல வேண்டாமா? ரெண்டு மார்க்கமா இல்லையா? குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாவுடைய ரசூல் சொல்ல கிடையாதா? அப்ப இன்னைக்கு என்ன நிலைமண்டா சமுதாயம் ஒன்னு ஒரு பக்கத்துல நாசமா போயிட்டு, மார்க்கம் கிடையாது, குரான் ஓதுறது கிடையாது, எப்படி ஒழு செய்யும் கிடையாது, அல்லாண்டு என்ன குரான் ஓது ஒன்னும் கிடையாது, தொழுகே இல்லை. சொல்ல போனா நோம்பு திறந்த பிறகு ஓடி போய் கபர் கக்கூஸ் கிட்ட உட்காந்து பீடி குடிக்கிறான். நோம்பு பேர்ச்சம்பளத்து சாப்பிட்டு ஓடி போய் பீடி குடிக்கிறான். அந்த நோம்பு நாள்ல கூட அவனை பக்குவப்படுத்தல. மார்க்கம் என்ன தெரியல, மறுமை என்ன தெரியல, கபர் வாழ்க்கை தெரியல. அந்த மாதிரி நாசமாக ஒரு பக்கம் ஒரு போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இபாதத்தை இபாதத்துங்கிற அடிப்படையில் சமுதாயத்தை பத்தி கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடியது பார்க்க. அவ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ரெண்டையும் பாரு, அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொல்லி காமிக்கிறாங்க. ரெண்டுல ஒன்னை விட்டாலும் குற்றவாளி தான், ரெண்டையும் கண்டிப்பாக செய்யவன். அல்லாஹ் பிரிக்கல, நோன்மையும் ஜகாத்தையும் அல்லாஹ் சேர்த்துறான், குர்பானையும் தோல் ஏழைகளுடைய பிரச்சனை அல்லாஹ் சேர்த்துறான். ஏழைகள் அல்லாஹ் தங்கிட்டதை வச்சிருக்கிறான், அவர்களுக்கு உதவி செய், உதவி செய், அது கட்டாய கடமை. எனக்கு செய்யக்கூடிய இபாதத்தின் அல்லாஹு தஆலா சமுதாயத்தை திரும்பி பார்க்க, சமுதாயத்தை அக்கிரமம் நடக்குதா தட்டி கேளு. ஓரின சேர்க்கைக்காக சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்துச்சா, நம்ம ஜமாத் களத்தில் இறங்குச்சு. 9 ஆண்கள் தான், அவர்கள் பெண்கள் கிடையாது அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி கேவலமா பேசிட்டாங்களா? சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சில சமூக அமைப்புகளை பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை கேவலமா பேசிட்டானா, நான் தீர்ப்புளிக்க தயார். ரசூலுல்லாஹ்வை கேவலமா பேசிட்டான்டா, அவன்கிட்ட புரிய வையி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறப்புகளை சொல்லி, நீ தீக்குளிச்ச தற்கொலை ஆகி நிரந்தர நரகவாதியாக ஆக போற, ரசூலுல்லாஹ்வை சொல்லிட்டானா கொந்தளிக்கிறான், நாரே தக்பீர், ஆர்ப்பாட்டம், போராட்டம், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நடக்க முடியாது. இது என்னமா இருக்கும்? ரஜினிக்கு ரஜினி மேல அன்பு வைக்கிற மாதிரி ரசூல்லா மேல வைக்க கூடாது. அவன் தான் உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு ஒரு கிறுக்குத்தனமா போயிட்டு இருக்கான்.
அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து அழகான முன்மாதிரி ரசூல் எப்படி நடந்தாங்க, என்ன சொன்னாங்க, எப்படி விவாதத்தை எல்லா விஷயத்தையும் தலையிடுறவன் தான் உண்மையான மூமின். சும்மா கொந்தளிச்ச போதுமா, ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி பிரச்சனை பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சா, ரசூல்லா எங்கேயாவது திட்டா இங்க கோபம் இருந்து பார்க்கும். குரானை கிழிச்சு போட்டான், ஒரு டென்மார்க் வந்து குரானை கிழித்து கழிவறையில் வீசினான். நம்ம முறைப்படி என்ன செஞ்சோம், ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணோம், பரக்கூடியவங்களுக்கெல்லாம் குரானுடைய சிறப்பு, குரானுடைய முக்கியத்துவம், குரானுடைய ஓரிரை கொள்கை சொன்னா நிறைய குரான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான குரான் போய் சேர்ந்தாச்சு. இதுல நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இது அழகான வழிமுறை. குரானை கிழிச்சிட்டியா, நான் பகவத்கீதையை கிழிக்காமல் விட மாட்டேன், நான் பைபிளை கிழிக்காமல் விட மாட்டேன். இதை பஞ்சாயத்து தீந்துருமா? குரானை கிழித்து விட்டான், ஆர்ப்பாட்டம் போராட்டம், இந்த குரான் சொல்ற மாதிரி நடங்க, அது மட்டும் நம்மளால முடியாது. குரான் சொல்ற மாதிரி நடக்க மாட்டான். குரான்ல ஏதாவது கிழிச்சிட்டா, குரானை திட்டா ரோசம் பொத்துட்டு வர்றது. இப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் அல்லாஹ் ஒரு காலகட்டத்தில் விரும்பவே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை, அல்லாஹ்வுடைய சட்டத்தின் அடிப்படையில் நட, அதைத்தான் அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறால். அந்த அடிப்படையிலே சமுதாயமும் வேண்டும், மார்க்கமும் வேண்டும் என்ற இது ரெண்டும் சேர்ந்ததுதான் இஸ்லாம் என்ற அடிப்படையிலே செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிருத்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குரானில் ஒரு வசனம் இருக்கு, சில பேருடைய தலைகளை மறுமையிலே புரட்டப்படும், நரகத்தில் போட்டு புரட்டப்படும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹ்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எக்கூலூன யா லைதனா அதானல்லாஹு வதானா ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதா, எங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோம், எங்களுடைய முன்னோர்களுக்கு கட்டுப்பட்டோம், எங்களை இந்த நிலைக்கு ஆளாயிட்டாங்க இறைவா, அவர்களுக்கு ரெண்டு மடங்கு வேதனை கூடி என்று இந்த பாதிக்கப்பட்டவன் சபிக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இந்த விஷயம் எல்லாம் அல்லாஹ் எதுக்கு சொல்றான், நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பை சேர்ந்தவர்கள், உங்களுடைய தலைவராகட்டும் உங்களுடைய முன்னோர்களாகட்டும், அல்லாஹ் ரசூல் என்ற அந்த நிலையிலிருந்து உங்களை வழிகெடுக்கக்கூடிய செயல்பாடுகளை சொல்வார்களானால் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது. சமுதாயம் மட்டும்தான் போதும் என்று ஒரு இயக்கத்தினுடைய தலைவன் சொல்வானையானால் அவன் உண்மையான முஸ்லீம் கிடையாது, அவனுக்கு ஒரு காலகட்டத்திலும் கட்டுப்படக்கூடாது. மார்க்கம் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை தான், சமுதாயத்தை பார்க்காதேன்னு ஒரு தலைவன் சொல்வானையானால் அவன் உண்மையான முஸ்லீம் கிடையாது, கட்டுப்படக்கூடாது. அல்லாஹ்வும் ரசூலும் நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா, நாங்கள் நரகத்துக்கு வருவதற்கு இவன் தான் காரணம் என்று மறுமையில் கை செய்யப்பட்டு விடக்கூடாது, மறுமையில புலம்பி விடக்கூடாது. நல்ல அல்லாஹ் பகுத்து அறிவு கொடுத்திருக்கான், சிந்திக்கக்கூடிய சூப்பர் அறிவு கொடுத்திருக்கிறான். எந்த தொழில காசு போட்டா எவ்வளவு சம்பாதிக்கலாம், எந்த நாட்டுக்கு போனா எவ்வளவு சம்பளம் ஜாஸ்தி கிடைக்கும், என்ன படிப்பு படிக்கணும், அதற்கு என்ன தேவைப்படும், என்ன முயற்சி எடுக்குது, இந்த மாதிரி அறிவையும் ஆற்றலையும் சிந்தனையும் அல்லாஹ் நமக்கு அழகாக கொடுத்துருக்கா, செயல்படுறோம். ஏன் இந்த அறிவை இந்த மார்க்கத்துக்கு பயன்படுத்தக்கூடாதா, நம்முடைய தலைவர் சொல்றாரு கரெக்டாக இருக்கா, அவங்களும் சொல்றாங்க, இது ரெண்டும் வேணும்னு இஸ்லாம் சொல்றது, இவர் ஒன்றை மட்டும் சொல்லிட்டு இருக்காரு, இவரை நம்பிட்டு போனேன்னா நம்ம படுகுழி தான், நம்ம பாதாளத்தை தான் விழுகணும், ஒன்றும் சுதாரித்து கொண்டு அதை விட்டு விலக வேண்டும், இல்லாட்டி என்ன நிலைமை, ஜாகிலியான ஒரு மௌத்தில் நாம் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம் என்பதை கருத்திலே கொண்டு சும்மா சமுதாயத்துக்கு கஷ்டப்படுறோம், தேவையில்லாத கஷ்டப்பாடு இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையிலே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சமுதாயத்தையும் மார்க்கத்தையும் இரண்டையும் பின்பற்றி வாழக்கூடிய செயல்படுத்தக்கூடிய மூமின்களாக ஏக இறைவன் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரத்தாவான் அவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.